பாரதி ஸ்பேதாந்தா எலமெண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நியர் வலசர்வாகம் சென்னை. ஃபார் புக்கிங் கால் 7826878268. மகா பெரியவா, சங்கரம் சந்திரசேகரம் சுதாகரம், சங்கரம் ஜெயசங்கரம் சந்திரசேகரம் சுதாகரம், காஞ்சிபுர நிவாசம் புவன ரக்ஷிதம் கிருபாகரம், காஞ்சிபுர நிவாசம் புவன ரக்ஷிதம் கோடி ஞான பாஸ்கரம், வந்தனம் கோடி வந்தனம் காம கோடி ஞான பாஸ்கரம், சாம்பவம் சிவசாம்பவம் பஸ்மபூஷண யோகினம், சாம்பவம் சிவசாம்பவம் பஸ்மபூஷண யோகினம், ஞானீ ஜன சேவிதம் வேத வேதாந்த பரிபாலனம், சூரிய கோடி பிரகாஷம்.
சங்கரம் சங்கரேந்திர பிரபாகரம் சூரியகோடி பிரகாசம் சங்கரேந்திர பிரபாகரம் வந்தனம் கோடி வந்தனம் காம கோடி ஞான பாஸ்கரம் வந்தனம் கோடி வந்தனம் காம கோடி ஞான பாஸ்கரம் ஜய ஜய சங்கர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர சங்கர ஹர ஹர சங்கர 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 சந்திரசேகர ஆதிசங்கர அனுஷா, என் மனசு ஒரு பக்கம் ரொம்ப திருப்தியா சந்தோஷமா இருக்கு, இன்னொரு பக்கம் மனசுல ஒரு பெரிய பாரம் ஏறின மாதிரி இருக்கு. அம்மா, நீங்க எல்லாரும் எவ்வளவு அகாமடேட்டிவா இருந்தீங்க, டாலரேட் பண்ணிருக்கீங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஏமா இப்படி பேசுற, இந்த இடத்துல யாரும் ஒன்று அப்படி நினைக்கவும் இல்லை பேசவும் இல்லை. நீ இந்த இடத்து பொண்ணு, அன்னைக்கு நான் தேவதன் குரல்லாம் படிச்சிருக்கேன்னு பெருமையா சொல்லிண்டு, அது வெறும் படிப்பு மட்டும்தான் இப்ப புரியுறது. நான் தான் சரியா எதையும் புரிஞ்சுக்கல, உங்களோட இருந்த இந்த ஒரு மாசத்துல தான் எனக்கு எல்லாம் புரிஞ்சுது. எல்லாத்துக்குமே பெரியவாத அனுகிரகம் பண்ணிருக்கான்னு இப்போ நான் உணர்றேன். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. நேரம் ஆக இன்னைக்கு என்னவோ மாதிரி இருக்கு ஸ்ரீமதி. நாம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நேரம், அந்த மொமெண்ட் வந்தாச்சு. ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம், நீ குழந்தைகளுக்காக பெரியவாளோட உபதேசங்களை பிரவச்சனம் பண்ண போற அப்படின்னு. அந்த நாள் இன்னைக்கு கைகூடி வந்திருக்கு. அதுலேயும் பெரிய விசேஷம் என்னன்னா, நீ முதல்ல இந்த நல்ல காரியத்தை ஆரம்பிக்க போற இந்த இடத்தோட பேரு ஸ்ரீ பெரியவா சரணாலயம். இந்த இடத்துல இருந்து இந்த தெய்வ காரியத்தை நீ ஆரம்பிக்க போற. இட்ஸ் எ டிவைன் பிகினிங். இது எவ்வளவு பெரிய கொடுப்பன பாக்கியம் தெரியுமா? என்ன சொல்றது, எல்லாம் பெரியவா அனுகிரகம் தான். ஸ்ரீமதி, இன்னும் ஏன் உனக்கு இந்த நர்வஸ்னஸ்? எங்க முன்னாடி பிராக்டிஸ் பண்ணியாச்சு, பெரியவாளோட தெய்வத்தின் குரல் புஸ்தகத்தை பல தடவை படிச்சாச்சு. அதுக்கு மேல பெரியவாளோட அனுகிரகம் நேரடியாவே உனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏன் இப்படி பதட்டப்படுற? நீ மேடையில ஏறி பேச ஆரம்பிச்ச உடனே பிரமாகமா வரும் பாரு. நாயுடு சார், இதெல்லாம் பேசறதுக்கு நன்னா இருக்கும், ஆனா மேடையில ஏறி பார்த்தாதான் தெரியும்.
எப்பேற்பட்டவாளுக்கும் ஸ்டேஜ் ஃபியர்னு ஒன்று இருக்கும். பேசுறதுக்கு முன்னாடி தண்ணியே அறியாமல் ஒரு பயம் வரும், நெஞ்சு படப்படன்னு நடிச்சுக்கும். அப்படிலாம் நீங்களே ஏதாவது நினச்சிக்காதீங்க, வேணா பாருங்கோ. இப்போ இப்படி சொல்கிறேன், மேடையில் உட்காந்து கண்ணை மூடிண்டு பெரியவாளை நினச்சிண்டு அவர் நாமத்தை ஸ்மரணை பண்ணிட்டு ஆரம்பிச்சேன்னா உங்களையே அறியாமல் வார்த்தைகள் தானாக வந்து கொட்டும். புரியுறது, நானும் அதே நம்பிக்கையில் தான் இருக்கேன். ஆச்சு, இன்னொரு 5 நிமிஷத்தில் பிரவச்சனத்தை ஆரம்பிக்கணும். நீங்கள்லாம் சொன்ன மாதிரி பெரியவா அனுகிரகத்தோட எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். ஸ்ரீமதி, டோன்ட் வரி, யூ வில் டு வெரி வெல், ஆல் தி பெஸ்ட். ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஓ சாரி சாரி, இப்போ கேட்குறதா? ஸ்ரீ மகா பெரியவா சரணம். எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணாலயத்துக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். டுடே இஸ் கோயிங் டு பி எ மெமோரபிள் டே. இன்னைக்கு உங்களுக்காக பிரவச்சனம் பண்ண வந்திருக்கவா பேரு ஸ்ரீமதி. முதல் முதல்ல குழந்தைகளுக்காக பெரியவாளோட உபதேசங்களை தெய்வத்தின் குரல் புஸ்தகத்திலிருந்து எடுத்து சொல்ல போறேன். நல்ல விஷயங்கள்ல குழந்தைகளுக்கு போச்சேன் இல்லையா, அதுக்காக தான் இங்கே வந்திருக்கா. ஸ்ரீமதியை பற்றி உங்கள் எல்லாருக்கும் ஒரு அறிமுகம் தேவைன்னு நினைக்கிறேன். நம்ம நாட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஒரு நல்ல வேலையில் இருந்து நிறைய சம்பாதிச்சு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தா. அதெல்லாம் விட்டுட்டு இப்போ நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்லேட் கேம்ப் ஒன்று ஆரம்பித்து மகாபெரிவாளோட சீடர்களுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ண ஆரம்பித்தா. ஆனா ஒரு சில காரணங்களால அந்த கைங்கரியத்தை அவளால தொடர்ந்து நடத்த முடியல. என்ன பண்ண தெரியுமா உங்களுக்கு? அந்த சமயத்துல தான் இவாளுக்கு பெரியவாள்கிட்ட இந்த அனுகிரகமும் உபதேசமும் கிடைச்சது. இந்த பிரவச்சனத்தை இங்க நடத்த வாய்ப்பளித்த இந்த சரணாலயத்தின் ஸ்தாபகர் திரு ஜி ஆர் மாமா அவர்களுக்கு எங்கள் பிரணாம்ஸ் அண்ட் ஹார்டி தேங்க்ஸ். எல்லா விதமான சௌகரியங்களையும் பண்ணி கொடுத்திருக்கின்ற ஸ்ரீ மகா பெரியவா சரணாலயத்தின் காரியஸ்தர்களும் முக்கியஸ்தர்களுமான அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததா ஒரு நிமிஷம். ஆ குழந்தைகளா, இப்போ ஸ்ரீ மகா பெரியவா சரணாலயத்தின் சார்பிலே ஸ்ரீமதி அவர்களை கௌரவிக்கலாம். ஸ்ரீமதி, ஒரு சின்ன சஜஷன். பொதுவா எந்த ஒரு நிகழ்ச்சியையும் கடவுள் வணக்கம் பாடி ஆரம்பிப்பாளோ இல்லையோ, அந்த மாதிரி நமக்கு பகவானா இருந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ற பெரியவாளோட பாட்டை பாடி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம்னு தோணுது. மாத்தூர் ஸ்ரீ விசாலாட்சி மாமின்னு பெரியவா மேல அதீதமான பக்தி, ரொம்ப பிரேம பெரியவாள்கிட்ட. 10 வயசுலேருந்து பெரியவாளை பார்த்தாளாம். பல 100 பாட்டு பாடியிருக்கா. பெரியவாளை பற்றி என்ன ஒரு சாதனை! குழந்தை ஸ்ரீவர்ஷினி சரணாலயத்தில் இன்னும் 3 குழந்தைகளோட சேர்ந்து மாத்தூர் ஸ்ரீ விசாலாட்சி மாமியோட பாட்டை பாட போகிறா. இவாதான் அந்த குழந்தைகள். அந்த குழந்தைகளோட பாட்டோட இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம்னு எனக்கு ஒரு தாழ்மையான அபிப்பிராயம். தாராளமா பெரியவாளை பத்தி பிரவச்சனம் பண்ணாலும் சரி, பாடினாலும் சரி, இல்ல அவருடைய நாமத்தை உச்சரிச்சாலும் சரி, கேட்கறதுக்கு ரொம்ப தெய்வீகமாகவும் மதுரமாகவும் இருக்கும். சௌமியாஜி, உங்க விருப்பப்படியே ஆரம்பிக்கலாம். பெரியோர்கள் செய்த புண்ணிய பலத்தினால்
பர தத்துவ மரியாத பாபர நான என்னை பர தத்துவ மரியாத பாபர நான என்னை படிப்படியாய் வளர அருள் செய்தாய் பெரியோர்கள் செய்த புண்ணிய பலத்தினால் பெரிய வாதங்களை சரணடைந்தேன் எளிமையான வாழ்க்கையையும் ஈசனிடம் பக்தியும் எளிமையான வாழ்க்கையையும் ஈசனிடம் பக்தியும் ஏற்படும் படியான வாழ்க்கையை அமைத்தாய் எளிமையான வாழ்க்கையையும் ஈசனிடம் பக்தியும் ஏற்படும் படியான வாழ்க்கையை அமைத்தாய் என்னுள் கேள்விகளே பல எழச் செய்தாய் என்னுள் கேள்விகளே பல எழச் செய்தாய் வாழ்க்கையின் உண்மை நிலை புரிய வைத்தாய் பெரியோர்கள் செய்த புண்ணிய பலத்தினால் பெரிய வாதங்களை சரணடைந்தேன் காமாட்சி கடாட்சத்தை கருணையால் அருளினாய் காமாட்சி கடாட்சத்தை கருணையால் அருளினாய் கால நடுகாத தத்துவத்தை போதித்தாய் காமாட்சி கடாட்சத்தை கருணையால் அருளினாய் கால நடுகாத தத்துவத்தை போதித்தாய் காஞ்சி சந்திரசேகர சரஸ்வதி காஞ்சி சந்திரசேகர சரஸ்வதி கருத்தினில் என்றும் இருந்திடும் சத்குருவே காஞ்சி சந்திரசேகர சரஸ்வதி கருத்தினில் என்றும் இருந்திடும் சத்குருவே பெரியோர்கள் செய்த புண்ணிய பலத்தினால் பெரிய வாதங்களை சரணடைந்தே பர தத்துவ மரியாத பாமர நான என்னை படிப்படியாய் வளர அருள் செய்தாய் பெரியோர்கள் செய்த புண்ணிய பலத்தினால் பெரிய வாதங்களை சரணடைந்தே பெரிய வாதங்களை சரணடைந்தே நாம பலத்த கரகோஷத்துடன் இப்ப ஸ்ரீமதியை வரவேற்கலாமா? மகா பிரிவான மனசார தியானம் பண்ணிப்போம். பிரிவா சரணம். ஜெய் ஜெய் சங்கர் ஹர ஹர சங்கர் 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 நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா எல்லாருக்கும் நமஸ்காரம்.
இந்த பிரவச்சனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மகா பிரிவாளை தியானம் பண்ணிட்டு ஆரம்பிப்போம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. பெரியவா விருப்பம் என்னன்னா, நல்ல விஷயங்களை அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துட்டு போகணும். அதுக்கு நீக்கு உத்தரவு போட்டிருக்கா. சரி, அதை இந்த ஸ்ரீ மகா பிரிவா சரணாலயத்திலேருந்து ஆரம்பிக்க வாய்ப்பு கொடுத்த இந்த ஸ்தாபனத்தோட ஜிஆர் மாமாவுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். குழந்தைகளா, இந்த பிரவச்சனம் பிரவச்சனம் சொல்றாளே, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இத பத்தி ரிக்வேதத்திலே ரெஃபரன்ஸ் இருக்கு. பிரவச்சனம் அப்படிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை. இது ஆன்மீகம் அண்ட் ஆல்சோ வாழ்க்கை நெறிமுறை, அதாவது வே ஆஃப் லைஃப் தொடர்பான எந்த ஒரு விஷயத்தையும் குருவோட சொற்பொழிவை இண்டிகேட் பண்றது. குரு சிஷ்ய பாரம்பரியத்தில் பழைய நாட்களில் குருக்கள் அவ நம்பிய கொள்கைகளை பிரவச்சனம் மூலமா குறிப்பா ஆர்வமுள்ள சிஷ்யருக்கும் பொதுமக்களுக்கும் பிரச்சாரம் செய்யறதுல அவளோட வாழ்நாள ஸ்பெண்ட் பண்ணினான். அதனாலதான் இந்த பிரவச்சனத்துக்கு தனி மதிப்பு, மகிமை, மகத்துவம். இந்த மகா ஆத்மாக்கள்டேந்து தன்னிச்சையா ஸ்பான்டேனியஸா வந்த வார்த்தைகளின் ஓட்டம் அமிர்ததாரா அப்படின்னு சொல்லலாம். இது சோர்வடைஞ்ச மனச புத்துணர்ச்சி அடைய செய்யும். புத்துணர்ச்சிக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்னு ஆட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அதே மாதிரி தான் அந்த காலத்துலலாம் இந்த பிரவச்சனம் தான் எனர்ஜி. அது மட்டும் இல்ல, வாழ்க்கையில அர்த்தமுள்ள பாதையில எல்லாரையும் வழி நடத்துறதுக்கான ரொம்ப பெரிய மோட்டிவேட்டிங் ஃபோர்ஸா இருந்தது இந்த பிரவச்சனம் தான். ஃபர்தரா ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நான் இங்க சொல்ல போறது எல்லாமே தெய்வத்தின் குரல்லேருந்து எடுத்தது. அதாவது எல்லாமே மகா பெரியவாளோட உபதேசங்கள். சோ நீங்க எல்லாரும் பக்தி ஸ்ரத்தையோட கேட்டேன்னா மகா சுவாமிகளே இங்க வந்து சொல்ற ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். ஈவன் யூ கேன் விஷுவலி சீ ஹிம். மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, இதுல குருவை மூணாவதாகவும் தெய்வத்தை நாலாவதாக தான் வருஷப்படுத்தி வச்சிருக்கா. அப்படின்னு பார்க்கறச்ச மாதா பிதா தான் முதலாவதா வரா. சரி, இதெல்லாம் நாம தெரிஞ்சு வச்சுட்டோம். அப்போ அம்மா அப்பா தான் நமக்கு கண்ணுக்கு தெரியற தெய்வம். சின்ன வயசுல எல்லாத்தையும் செஞ்சு பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனா நம்மளால என்ன செய்ய முடியும், எது நமக்கு நல்லதுன்னு தெரியாது. வெயிட் அதிகமா உள்ள மூட்டைய உங்களை மாதிரி சின்னவா தூக்கணும்னு நினைச்சாலும் ஆசைப்பட்டாலும் தூக்க முடியாது. நம்ம குழந்தைகளா இருக்கிற போது இந்த அறியாமை நம்ம கிட்ட இருக்கும். அதை போக்கிக்கிறதுக்கு தான் பள்ளிக்கூடம் போறோம். மகா